ஹேப்பன்ஸ். நான் உங்கள் எஸ்கே. சாத்தான்குளம் தமிழ்நாட்டில் நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து மீடியா டிவி சேனல் எது பார்த்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, இந்த பேர் இந்த சாத்தான்குளம் அப்படிங்கிற வாதகம் வந்து திரும்ப திரும்ப இந்த ஒரு நாலஞ்சு நாளாக உங்கள் எல்லாத்தோட காதலையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாத்தான்குளத்தில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அப்பா மகனை வந்து போலீஸ் கஸ்டடியில் விசாரணைன்னு எடுத்து அங்கேயே அடிச்சு கொன்ன கதையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஏன்னா கதை என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே பவர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பெரிய எக்ஸாம்பிள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இது அங்க எக்ஸாக்டா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கும் அந்த ஃபினிக்ஸ் மட்டும் தான், ஜெயராஜ் அப்பா மகன் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் விசாரணை அப்படின்னு வரும்போது மட்டும்தான் அந்த போலீஸ்காரங்களே வந்து சொன்னா மட்டும்தான் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பட் ஓவராலா சொல்லப்படுறது இல்ல நம்மளே வந்து புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் இல்ல ஒரு வெஞ்சன்ஸ், அது வந்து பழி வாங்குறதுன்னு அர்த்தம். என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து அவங்க மறந்துடுறாங்க நாமளும் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க மறந்துடுறாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட பவரை மிஸ்யூஸ் பண்ணி பொது ஜனங்களையா இருக்கட்டும் இல்லை வந்து தங்களுக்கு கீழே வந்து பவர் கம்மியாக இருக்கிறவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஈவன் ஒரு கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ வந்து மிரட்டுறதா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது எங்கே வெளிக்காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது ஜனங்கள்கிட்ட, தம் மேலே எதுவுமே பண்ண முடியாது, திருப்பி அவன் அவளை தாக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் அவனோட மொத்த பவரையும் காட்டுறது. ஸோ அப்படி காட்டப்பட்ட ரெண்டு பேர் தான் இந்த ஜெயராஜ் மற்றும் ஃபினிக்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இது வந்து முதல்லருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு. போன வாரம் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாத்தான்குளத்தில் வந்து ஒரு சாதாரண செல்ஃபோன் கடை வச்சிருக்காங்க. 19ஆம் தேதி வந்து சாதாரண அந்த பக்கம் ஒரு ரோந்து போனது பத்து போலீஸ் பார்த்தீங்கன்னா கடையை வந்து அவங்க 8 மணிக்கு மேலே நீக்கி வச்சிருந்துருக்காங்க. அதாவது வந்து ரொம்ப இல்லை, 8 மணிக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான், ஒரு 5 லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கடை நீக்கி வச்சிருக்காங்க. ஸோ நீ எப்படி வந்து கடை நீக்கி வைக்கலாம், உனக்கு என்ன ஸ்பெஷல் பவர் இருக்கா, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜெயராஜ் அப்படிங்கிறவங்க வந்து இவங்க போய் மிரட்டுறப்ப அவர் பையன் பக்கத்துலேயே இருந்திருக்காரு. ஸோ அவரால் பொறுத்துக்க முடியாமல், ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாகரியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு அப்பா வந்து திட்டும்போது ஒரு பையனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவரத்தான் செய்யும். அவர் வந்து எதிர்த்து திருப்பி கேட்டிருக்காரு. ஸோ அங்கேருந்து அந்த எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நீ போலீஸையே ஏற்று கேட்குறியா, என்னையே ஏற்று கேட்கறதுல உனக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் லாங்குவேஜில் சில கெட்ட வார்த்தைகள் சொல்லி பேசியிருக்காருன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த வணிகர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி விட்டுட்டாங்க. அடுத்த நாள் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, போலீஸை வந்து அனாவசியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டினதாகவும் அவங்களோட பணியை வந்து செய்ய விடாமல் தடுத்ததாகவும் சொல்லி 2 கேஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா ஒரு 3 கேஸ் வந்து அவங்களை ஃபைல் பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து எங்கள் பையன் தடுக்க போனப்போ, எதுக்காக எங்கள் அப்பா வந்து தடுக்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறேன்னு கேட்குறப்ப, நீ வா நீ இருந்தால் அதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் சரி அவங்க அம்மாவோட சகோதரனுக்கும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழுகிறாங்க. இவங்களை கூட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு 20ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு 7:30 மணிலிருந்து இரவு வெடிக்கால ஒரு 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் லாக் பண்ணிட்டு உள்ளே வச்சு அந்த ரெண்டு பேரையும் அப்பா மகன் ரெண்டு பேரையும் வந்து அடிச்சிருக்காங்க. எவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போன ஜெயிலும் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. என்னன்னா அந்த வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாரும் நைட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க அலற சவுண்டு, அதாவது வந்து ஐயோ என்னை விட்டுருங்க அடிக்காதீங்க வலித்தாங்க முடியல அப்படிங்கிற சத்தம் வந்து போலீஷன் சாத்தியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா வெளியில் வரை கேட்டிருக்கு. இது ஏன் சாத்தியிருக்குன்னு சொல்கிறேன்னா, ஃபினிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க அம்மா அவங்களோட அவரோட மாமாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உள்ளே வச்சு அடிச்சாவோ இல்லாமல் யாராவது ரெக்கார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மொட்டை மாடிக்கு கூட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட மொட்டை மாடிக்கு கூட்டு போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நிர்வாணமாக்கி வந்து அடிச்சிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பின்புறத்தில், அதாவது வந்து நம்ம ஆசன வாயின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆசன வாயில் வந்து லத்தி, அதாவது வந்து நம்ம கையில் அடிக்க வச்சிருப்பாங்க ஸ்டிக் மாதிரி, அதை வந்து அந்த ஆசன வாயில் விட்டு அங்கே வந்து புண்ணாகிற அளவுக்கு வந்து அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இதை விட வந்து ஒரு மனுஷனை வந்து அசிங்கமும் படுத்த முடியாது, அவனை கொடுமையும் படுத்த முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த சாரம்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஊரில் வந்து வேஷ்டி லுங்கின்னு சொல்ல மாதிரி அந்த சாரம்னு வந்து தூத்துக்குடி பாஷையில் சொல்லுவாங்க. அந்த சாரம் நலஞ்சு நலஞ்சு திருப்பி வந்து 3-4 வந்து திருப்பி வந்து வாங்கிட்டே இருக்காங்களா, அவங்க அம்மாட்ட போய் இதை வந்து நலஞ்சு போச்சு நீ வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து கேட்டுட்டே இருக்காங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது என் பையனையும் என்னோட வீட்டுக்காரர் நீங்கள் அடிச்சே கொண்டுறாதீங்க, அவங்க விட்டுருங்க, அவங்க இப்படியே ஓடி போயிடற அளவுக்கு அவங்க கால் வந்து கெஞ்சிருக்காங்க. பட் இதெல்லாம் அவங்க எதுவுமே சட்டம் படுத்திக்காமல் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க மட்டும் தான் அடிச்சாங்களா, இந்த சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போனாங்க இவங்க மட்டும் தான் அடிச்சாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதே காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து இருக்காங்களாட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து போலீஸை பற்றி தெரியாது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 5-6 பேர் இருந்திருக்காங்க. இவங்களும் அவங்க பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ வாங்கினாலும் முடியுமோ, அவங்களால இருக்கிற கோவத்தை காட்ட முடியுமோ, திரும்ப திரும்ப சொல்லி வந்து அப்யூஸான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அடித்தாங்க முடியாமல், இது ஏன் இப்போ இந்த அடித்தாங்க முடியல, நான் என்ன போய் நேரில் பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை ரிப்போர்ட்டில் ஃபைல் பண்ண ஒரு டாக்டர் வந்து கோயில்பட்டியில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு,
அது எனக்கு எக்ஸாக்டா அந்த வேர்ட் கூட தெரியல, நான் எழுதி வச்சிருக்கேன். க்ளூட்டிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க, அது பின்புறம் இருக்குது பாத்தீங்களா, அந்த க்ளூட்டிக்கல் ரீஜன்ல மல்டிபிள் ஸ்கிராச்சஸ்னு போட்டிருக்காரு. மல்டிபிள்னா அதாவது அது சொல்ல வருது என்ன, 10க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து புண்கள் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சதுல வந்து பெரிய பெரிய இடத்துல புண்ணாயிருக்குன்னு சொல்றாங்க. அது பத்தாதுன்னா ஆசன வாயில வந்து இங்க குச்சி வச்சு இது பண்ணல, ரத்தம் வந்து புண்ணாயிருக்கு. இது ரத்தம் வந்து புண்ணாடுதல பாத்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் அடிச்சாச்சு, ஒன்னும் அவங்க வந்து உள்ள எடுத்து அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அவங்க வந்து அடிச்சிருக்காங்க. இரவு 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா, இரவு ஒரு 2 மணிக்கு பாத்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் போய் வந்து அதாவது ரிமாண்ட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற ஜுடிஷியல் அந்த ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல அவங்களை பார்க்க கூட கிடையாது. ஸோ உடனே அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெயில், அதாவது வந்து அந்த கோயில் அந்த சாத்தாங்குளம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறைய பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த மாதிரிலாம் இடம் இருக்குது. ஸோ அதில் லோக்கல்லேயே 2-3 இடம் இருக்குது. இங்கெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 95 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கோயில்பட்டியில் போய் ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்க ஒரு சப்ஜெயில கொண்டு போய் அவங்களை வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் தள்ளி போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு தெரியும், அவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டாங்க. இவங்களை வந்து முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து அவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட திங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா, இவனை வந்து நம்மளை வந்து எப்படி ஏற்று பேசலாம், ஏற்று பேசிட்டானா ஓகே நம்ம தான் இனிமேல் எல்லாம் பண்ண போகிறோம், இவன் என்ன வேணும் வச்சு செய்யலாம் அப்படிங்கிறக்காக அவங்க நினச்சதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்காக உடனே இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காவல்துறையோட முதல் மிஸ்டேக், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீதித்துறை வந்து சரியாக கவனிக்கலை. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கொரோனா பிரச்சனை 1000 பிரச்சனை இருந்துட்டு போகுது. ஒருத்த வந்து நிற்கிறான் வந்து ஒரு நம்ம ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது அவனுக்கு அடிபட்டிருக்கா, போலீஸ் ஒன்று வந்து டார்ச்சர் பண்ணாங்களா, இல்லை உனக்கு உடம்பு ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு அவங்க வந்து ஃபஸ்ட் கேட்கணும். கண்டிப்பாக கேட்டிருந்தாருனா கூட அந்த ஜட்ஜ் அந்த டைமில் வந்து கேட்டிருந்தாருனா கூட அவங்க ஏதாவது அட்லீஸ்ட் வந்து வாய் திறந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களால வந்து முன்புறமாக படுக்க, அதாவது பின்புறம் வந்து படுக்கவே முடியாது. நம்ம எப்பவுமே பெட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது நம்ம பின்புறம் வந்து கீழே இருக்கும். அவங்க வந்து தலைகளாக திரும்பி படுக்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இது பார்த்தாதுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அப்போ வந்து அவங்களாம் வந்து இந்த போலீஸோட சீட் கவரில் உட்காந்தா அழுக்காயிருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த ஃபினிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட கார்லேயே கூட்டு வந்திருக்காங்க. அவர் உட்கார்றப்ப அந்த சீட்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் அதில் கூட அவரால் உட்கார முடியல. எக்ஸ்ட்ரா பஞ்சு கேட்டிருக்காரு. பஞ்சு மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண காட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த சீட்டு மேலே வச்சுட்டு நான் அது மேலே உட்காந்துக்கிறேன் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பஞ்சு நனைஞ்சு அவர் போட்டிருந்த அந்த கையில் எல்லாம் நனைஞ்சு இதுக்கு மேலே எப்படி தான் ஒரு மனுஷன் டார்ச்சர் பண்ண முடியுமே இல்லாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து கோயில்பட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து டாக்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 22ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் வந்து ஹை மூச்சு திணறால் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் 23ஆம் தேதி அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபீவர், சடனாக வந்து அவங்க அப்பா காய்ச்சல் வந்துச்சு, ஆல்ரெடி இந்த கொரோனா பிரச்சனை இருக்குது, மேபி அதில் வந்து இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேஸை முடிச்சிட்டாங்க. இதை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்க முடியாது, கைதி படத்துலையோ இல்லை வந்து காவல் ஏதோ படம் சம்திங் லைக் தட் இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி படத்தில் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, எத்தனையோ வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஒரு நம்ம இமேஜின் பண்ணாத அளவுக்கு பண்ணிப்பட பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள் கூட இருந்த ஒரு 4-5 பேர் இவ்வளோதான். இவங்களுக்கு உடனே போகிற அளவுக்கு வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சரி நீதித்துறையும் சரி இதுக்கு வந்து உடனே போயிருக்காங்க. இதனால் என்ன நம்ம கவர்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு, அவங்க அம்மா கிடச்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஆளுக்கு தலா 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 லட்சம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 உயிர் திரும்பி வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், இல்லை நம்மள மாதிரியான சின்ன பசங்க, எல்லாரோட டீனேஜ் பசங்க எல்லாமே கேட்குற ஒரே கேள்வி, ஸோ இந்த வந்து போலீஸ்காரங்க வந்து அந்த 2 பேர்த்து கூட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் அந்த போலீஸ்காரங்களை கூட்டு வந்து அடிச்சு கொண்டுட்டா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம் கொடுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கொஸ்டின் தான், இது வந்து நான் கேட்கணும் நீ கேட்கணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் டு ஸ்பீச், இங்கே வந்து நம்ம ஒரு சுதந்திர நாடு, நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கும், நினைச்சவங்களை வந்து ஓட்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரூல்ஸ் பவர் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ பவர் இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேட்கும்போது, இப்போ வந்து எங்கள் ஜஸ்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணி இப்போது ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைக்கு மாற்றினாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இவ்வளோதான் இங்கே பண்ணுது. இதுக்கு முடியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஒரு காமராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்து எட்டி வச்சு ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்கல்ல, அவருக்கு இப்போ வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு RI தான், டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருந்தவர் தான், அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. திருப்பூரில் வந்து ஒரு அம்மாவை எட்டி வச்ச ஒரு சாதாரண ஒரு எஸ்பிக்கோ ஒரு எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்ச் ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன போலீஸ் கற்றுக்கிறாங்கன்னா, ஓகே நம்மளை வந்து நாம் வந்து யாரையாவது ஒருத்தர் அடிச்சாவோ நம்ம ஃபேமஸ் ஆனாவோ உடனே நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களோன்னு தெரியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுஜனம் நீ வந்து அந்த யூனிஃபார்மை கழட்டிட்டா நீயும் ஒரு சாதாரண மனுஷன்தாங்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்கள வந்து இல்லை அவங்க வீட்டில் சார்ந்த நபர்களை வந்து இதே மாதிரி ஒரு போலீஸ் கூப்பிட்டு போய் ஆசன வாயில் வந்து ஒரு குச்சி வச்சு அடித்தா, அது அவன் தங்கையாக இருக்கட்டும் இல்லை ஒரு அம்மாவாக இருக்கட்டும் அவன் அப்பாவாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணும்போது அந்த போலீஸோட கண்ணில் தெரியக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நரக வலி ஒரு வேதனை சாகவும் முடியாம வாழவும் முடியாம இருக்கிற ஒரு வேதனை தான் உனக்கு தெரியும். ஆனா இது வந்து அந்த அடிச்ச போலீஸ்க்கோ இல்ல கூட உடந்தே இருந்த போலீஸ்க்கோ இல்ல டாக்டர்ஸ்க்கோ வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நினைச்சிருந்தா வந்து இந்த உண்மை வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் வந்து இல்ல இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தா இது வெளிக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒருத்தன் தப்பு செஞ்சா அவன் கூட சேர்ந்து நம்ம ஜாலரா போறதுல வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் உண்மை வந்து அப்படி என்னைக்கு மூடிக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை தூத்துக்குடியில் முடியல. அதுக்குள்ள இந்த ரெண்டு கொலைகள் இது ஏன் வந்து கொலைன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது பச்சையா தெரியுது நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தூத்துக்குடியில் நடந்தது கூட ஓகே அவங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது தீவிரவாத ஆக்ட்ல வந்து தாயிட்டு இருப்பாங்களோ இல்ல ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். இந்த ரெண்டு பேரும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அந்த பையனுக்கு வந்து ஒரு 35 வயசு ஆச்சு. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு. அந்த பையனோட அக்கா வந்து அழுகுறாங்க. என்ன அழுகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு முடியா அந்த பையனுக்கு வந்து நெஞ்சு முடி வந்து அவ்வளவு இருக்குமா. ஆனா வந்து அந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு அந்த டெட் பாடி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கிற முடியான அந்த அச்சை வந்து அப்படியே புடுங்கி எடுத்ததுக்கான அச்சா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் அந்த போலீஸ் வந்து வெஞ்சன்ஸ் வச்சு அந்த பையனை வந்து அடிச்சிருப்பாங்க. எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். அப்ப இந்த போலீஸுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் நீங்க எடுக்கலையா இல்ல கவுன்சிலிங் கொடுக்கலையா இல்ல அவங்க உண்மையாலுமே போலீஸ் தானா இல்ல போலீஸ் வேஷத்துல இருக்கிற மிருகமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கேள்வியா இருக்கு. சோ ஒரு என்னோட பங்குக்கு நான் இந்த கேள்வியை கேட்டுட்டேன். உங்களோட பங்குக்கு உங்களோட கோபத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி யாருக்கா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு போலீஸ் நம்ம ஃப்ரெண்ட்லின்னு நினைச்சிட்டு இருக்கோம். போலீஸ் உங்களுக்கு காவல்துறை உங்களுக்கு நண்பன் சொல்றாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில பேர் இந்த மாதிரி காட்டு மிரண்டித்தனமாக நடந்துக்கிறதுனால மற்ற நல்ல போலீஸுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் தான். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனாக இருக்கட்டும் எல்லாமே தட்டி போகுது. பொது ஜனங்கள் வந்து அவங்களை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவறுப்பான ஒரு மிருகமாக தான் இனிமேல் பார்ப்பாங்க. போலீஸுங்கிற மரியாதையே போயிடும். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதும் போலீஸ் தான். ஆனால் கடைசி நாள் 100வது நாள் வந்து நம்மளை அடித்து துரத்துனதும் அந்த போலீஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம அந்த கூண்டுக்குள்ள வந்து நம்ம அடைப்பட வச்சிடறாங்க. கடைசி அவங்கள்ட்டே நம்ம மிதிப்பிட்டு சாகிற அளவுக்கு நம்மளை கவர்மெண்ட்டும் அவங்க விட்டு வச்சிருக்கு. ஸோ நம்மளோட பர்சனல் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இருந்து நம்ம ரெக்வஸ்ட் வச்சுக்கோம். ஒரு கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கே வச்சுக்கோம். தயவுசெய்து நீங்கள் கொடுக்குற அந்த 10 லட்சமோ 15 லட்சமோ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை திருப்பி கொண்டாடாது. அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அந்த பணத்தை சம்பாரிச்சிருவாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருந்து இழந்துட்டு அவங்க அம்மாவாக இருக்கட்டும் கூட 3 சகோதரிகள் பிறந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்படி ஒரு குடும்பத்தையே இழந்துட்டு தனியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் எதுவுமே கிடையாது. ஒரு பேப்பர் தான் அது எரிச்சா எரிஞ்சிடும். ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆசாபாசம் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இடத்துல பதிவு பண்ணிக்கும். இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கும். இப்படி நடந்த இப்படி இந்த விஷயத்துக்கு உடந்தையாக போன எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல டாபிக் வந்து மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.